நிறைய பேர் எங்க கட்சியில சொல்லுவாங்க, என்ன பார்த்து நீங்க கூடிய சீக்கிரம் எம்பி ஆயிருவீங்க, கூடிய சீக்கிரம் எம்எல்ஏ ஆயிருவீங்க, கூடிய சீக்கிரம் மத்திய அமைச்சர் ஆயிருவீங்கன்னு ஒவ்வொரு சகோதரர்களும் தங்களுடைய அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் எனக்கு தெரியும், நான் கத்தியின் மீது நடந்து கொண்டிருக்கிறேன். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் படுகொலை செய்யப்படலாம் என்று சத்தியமாக எனக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் என்னை கொள்ளுவதற்காக முயற்சி செய்து ஒவ்வொரு தாக்குதலிலிருந்து நான் தப்பிக்கும் பொழுதும் எனக்கு தெரியும், நான் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கொல்லப்படலாம். ஒருவேளை என் பூமியில், என் தாய் மண்ணில் என்னுடைய ரத்தம் சிந்துமானால், ஒரு உண்மையான பாரத தாயின் பிள்ளையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு முன்மாதிரியாக பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டராக பலிதானமாக்கப்படுவேனே தவிர, பணத்திற்காகவோ காவல்துறையின் அடக்குமுறைக்காகவோ அல்லது எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் ஹிந்துத்வா என்ற இந்த உயரிய சித்தாந்தத்தை, என் பாரதத்தின் வாழ்வியல் முறையை, கலாச்சாரத்தை விட்டுத்தர மாட்டேன் என்பதை அத்தனை பயங்கரவாத சக்திகளுக்கும் அடக்குமுறை செய்யக்கூடிய திமுகவின் காவல்துறைக்கும் திரு ஸ்டாலினுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் பயந்து கொண்டு வரவில்லை, எங்களுக்கு தெரியும். ஒரு சிறுபான்மை சமூகத்தில் இருந்து கொண்டு என் மக்களை மேம்படுத்துவதற்காக இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களையும் சரியான புரிதலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கருத்தியலாக போராடும் பொழுது எப்படியாவது இவன் கதையை முடிக்கப்பட வேண்டும் என்று தினம் தினம் முயற்சி செய்து கொண்டிருப்பது தெரியும். நேற்றைய தினம் கூட உளவுத்துறை அதிகாரி சொன்னாரு, நீங்க சாலைகளில் போகும் பொழுது இந்த இது வச்சிருப்பாங்க பேரிகார்டு மாதிரி, வண்டி சின்னதா இருக்கும், அந்த இடத்துல பிரேக் பண்ணி தான் வண்டி போகும். அந்த மாதிரி நேரத்தில் கதவை திறந்து காவல்துறை என்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் ரெடியா இருக்க சொல்லுங்க. ஏன் எனக்கு புரியல, ஏன்னு கேட்டேன். அது மாதிரி இடங்களை தேர்ந்தெடுத்து கையெறி குண்டுகளை வீசி தாக்குவதாக ஒரு திட்டம் இருக்கிறது, அதனால கொஞ்சம் உங்க பிஎஸ்ஓ தயாரா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அதனால வந்து இதுக்காக பயந்துகிட்டா இருக்க முடியும்? தமிழகத்தில் இன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரர், தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கை, மாநிலத்தின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்படி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறாரோ, அதற்கு ஒரு சிறுபான்மை சமூகத்தில் இருந்து வந்த நான் குறைந்துவிடக் கூடாது என்று என்னால் முடிந்தவரை தமிழகத்தில் அதிக அளவு சுற்றுப்பயணம் செய்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு நம்பிக்கை விதைப்பதோடு நடுநிலையான இந்துக்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், அனைத்து மக்களுக்கும் சமநீதி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லுகிறேன் என்றால், இந்த பிரச்சாரம் எல்லாம் ஓயாது, இந்த அடக்குமுறைகளை எல்லாம் தாண்டி நாங்கள் பயணிப்போம், அதற்கு தயாராக இருக்கிறோம்.